ஒரு குறுநில மன்னனாக இருந்து பின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர். சோழ வம்ச ஆட்சி பகுதிகளை விரிவுபடுத்த விதை போட்டவர். கல்லையும் களிமண்ணையும் கொண்டு காலத்தால் இன்றும் அழிக்க முடியாத அதிசயத்தை அளித்தவர். இயற்கை பேரழிவை தடுத்து இமயம் வரை சென்று கொடிநட்டு வந்தவர். 2000 ஆண்டு கடந்தும் இன்னும் விடையறிய முடியா வினா விதைத்தவர். இன்று தமிழ் பெருமை உலகறிய அன்றே அடிக்கல் நாட்டியவர். இவர் இளஞ்சர் சென்னியனின் மகன், பெருவளத்தான் என்று அழைக்கப்பட்ட கல்லனை கட்டிய கரிகால சோழன். அரசுரிமை இருந்தும் அரசனாகாமல் பகைவரால் சூழப்பட்ட இடத்திலிருந்த இவரை ஒரு பட்டத்து யானை அடையாளம் கண்டு இவருக்கு மாலை சூட்டியதால் கரிகாலன் நரியணை ஏறி செங்கோல் செலுத்தினாரென சில இலக்கிய குறிப்புகள் பொதுவாக சொல்கின்றன. அரியணை ஏறுவதற்கு முன் கரிகாலன் மீது குற்றம் செலுத்தி பகைவர்கள் சிறையில் அடைத்தனர். அங்கேயே வைத்து கொலை செய்ய சிறைக்கு தீ வைத்தனர். இருந்தும் கரிகால சோழன் தான் கற்ற கலைகள் மற்றும் தன் தாய்மாமன் உதவியுடன் தப்பித்தார். அவ்வாறு எரிந்த சிறை கூடத்தில் இருக்கும் போது கால் கரிந்து போனதால் கரிகாலன் என பெயர் பெற்றார். ஆரம்பத்தில் குறுநில மன்னனாக இருந்தும் பின் பல எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்தி சோழ தேசத்தை விரிவுபடுத்தினார். வெண்ணி போர் மூலம் தமிழகத்தில் மூவேந்தர் அரசருக்கும் தலைவரானார். இப்போரின் மூலம் தனக்கு எதிராக இருந்த பெரும் கூட்டணியை முறியடித்தார். தஞ்சாவூரிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் வெண்ணி போர் நடந்த இடம் கோயில் வெண்ணி என்று இன்றும் இருக்கிறது. சேர நாடு, தொண்டை நாடு, வடக்கே வேங்கடம் என அத்தனையும் படிப்படியாக கரிகாலன் வசமானது. வடக்கே ஒரு பெரும் சேனையுடன் சென்றவர் இமயம் வரை சென்றார். இமயம் வரை சென்றவர் இலங்கையையும் பார்த்தார். கப்பல் படை வீரர்களை அழைத்து கொண்டு இலங்கை தீவை அடைந்து அதனை வென்று தன் துணைத் தலைவன் ஒருவனை இலங்கையை ஆளவிட்டு திரும்பினான் என கலிங்கத்து பரணி கூறுகிறது. தொண்டை நாட்டையும் சோழ நாட்டையும் பலப்படுத்திய பெருமை சங்ககாலத்தில் கரிகால சோழனையே சேரும். தமிழையும் தண்ணீரையும் வளர்த்து சோழ நாட்டை சோற்றுக்கு பஞ்சமில்லாமல் ஆக்கியவர் கரிகால சோழன். தனக்கு ஒப்பாரும் இல்லை, மிக்காரும் இல்லை என அழியா புகழை பெற்றவர் கரிகால சோழன்.